அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தால் பதிவிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பதிவு? இன்றைக்கி வந்துங்க வெள்ளிக்கிழமைங்க, 7ஆம் தேதி, சரிங்களா? நாலு நின்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு வந்து நிறைய பேர் எழுதுகிறாங்க, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம், சரிங்களா? அதில் என்னுடைய பையன் எழுதுகிறான், சரிங்களா? அப்போனா போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க, சரிங்களா, நம்மளுடைய ஜென்மலக்கணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பையனுடைய ஜென்மலக்கணம் வந்து கடகங்க, சரிங்களா? இன்றைய என்னுடைய பையனுடைய அச்சலக்கணம் வந்து கன்னி போதுங்க, சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க வயதுக்கு தக்க அவங்களுடைய அச்சலக்கணம் எங்கே போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த போட்டித் தேர்வு போவதற்கு நாம் வந்து ஒரு சில உணவுப் பொருளை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த போட்டித் தேர்வு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நமக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கும், மனோதைரியம். அதாவது நம்மளால் ஜெயிக்க முடியும், நல்லா படிக்க முடியும், படித்ததை நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம். ஏன்னா நான் நிறையா படிச்சிருப்பேங்க, இவ்வளோ பெரிய புக்கை ஃபுல்லாக தர பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு ஒரு குழப்ப சிந்தனை வரும். இப்படி தாங்க நான் ஒரு ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேங்க, மதுரை போய்ட்டு திரும்பி வந்துருக்கப்போ எங்கள் பக்கத்தில் ஒரு 5 பேர் ஏறுறாங்க, ஒரு ஜென்ஸு, ஒரு ஸ்டாஃபு, மற்ற எல்லாமே லேடிஸ் ஃபீமேல். அவங்க எல்லாருமே போட்டித் தேர்வு எழுதிட்டு வர்றாங்க. வர்றவங்க க்வெஸ்சன் பேப்பரை கையில் வச்சுட்டு அவங்க ஒவ்வொரு கேள்வியாக ஒரு பிள்ளை கேட்குது, மற்றவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணுறாங்க. அப்போ இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களாவே ஆன்சர் டிக் போட்டே வர்றாங்க. இது போல் ஒரு சிலர் போட்டித் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல பயணம் பண்ணுறேன் பஸ்ஸில், அதே பஸ்ஸில் இன்னொருத்தவங்க ஒரு 4 பேர் போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு அதே இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, அதே ஊருக்கு, அவங்க அவங்கள அறியாமல் ஒரு கேள்வி கேட்டுகிட்டு இருப்பாங்க, அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதா கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு பயம் கொடுத்துரும், என்னடா இது போட்டித்தருக்கு இப்படி பக்காவாக ப்ரிப்பேர் ஆகி வர்றாங்க, நம்ம படித்தது சரிதானா அப்படின்னு குழப்பம் வந்துடும். ஆனால் அதில் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரே விதமான போட்டித்தருக்கு போவாங்கன்னா கிடையாது, சரிங்களா? அப்படின்னா நம்ம முதல்ல என்ன தகுதி படிக்கணும்னா, நம்ம படித்தது நம்ம அறிவுக்கு தகுந்தது நம்மளுக்கு சரியாக வருதும் அப்படியே ஒரு நம்பிக்கை வேணும், சரிங்களா? அப்படி இருந்தால் தான் போட்டித்தர் வந்து ஒரு தைரியம் எழுத முடியும், சரிங்களா? அப்படின்னா நமக்கு தைரியம் வரணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம என்ன விதமான உணவு பதார்த்தங்களை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு, சரிங்களா, இப்போ கன்னி அச்சலக்கணம் போடுறவங்க, சரிங்களா, என்ன செய்யலாம்னா, இந்த கடலை மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடலை மிட்டாயும்பாங்க, நிலக்கடலைம்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்லாம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கன்னி அச்சலக்கணத்தில் உத்தரம் 2ஆம் பாதம் போகுது அப்படின்னோம்னா, அவங்க வந்து இந்த கடலை மிட்டாய் நல்லா சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மனோதைரியம் இருக்கும், சரிங்களா? உத்தரம் 3, உத்தரம் 4, அஸ்தம் 1, அஸ்தம் 2, இப்படி போகிறவங்க என்ன செய்யணும்னா, இந்த எள்ளு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எள்ளு மிட்டாய் சாப்பிட்லாம், பனங்கிழங்கு சாப்பிட்லாம், சரிங்களா? இப்படிப்பட்ட பதார்த்தங்களை நம்ம உணவாக எடுக்கும் பொழுது நம்மளுடைய மனோதைரியம் வந்து அளவு கடந்திருக்குங்க, சரிங்களா? அதற்கு அடுத்து பார்த்தோம்னா, நம்ம அஸ்தம் 3, அஸ்தம் 4, சித்திரை 1, சித்திரை 2, இவங்க என்ன செய்யணும், நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா மாதிரி இருப்பாங்க, அக்கா மாதிரி இருப்பாங்க, தங்கச்சி மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி பாசி பருப்பு பாயசம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். எங்கள் ஊர் இந்த சிவகாசி இந்த திருநெல்வேலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு பாயசம் வந்து ரொம்ப ஃபேமஸ், திருநெல்வேலி, சரிங்களா? அங்கே வந்து முறப்பநாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா வந்து ஜீவசம்மதியாக இருக்காங்க, சிதம்பரம், சரிங்களா, முறப்பநாடு சிதம்பரம் ஐயா. இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலை நான் அன்னதானம் சாப்பிட போவேன், அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் வச்சு கொடுப்பாங்க, அந்த லைனில் ஃபுல்லாக பாசிப்பருப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் பாயசம், அப்படிப்பட்ட பாசிப்பருப்பு பாயசம் வச்சு சாப்பிட்டா யாருக்கு நல்லாயிருக்கும்? இந்த கன்னி எழுப்பியில் அஸ்தம் 3, 4, சித்திரை 1, 2 போகிறவங்களுக்கு அளவு கடந்த தைரியம் ஆனந்தம் இருக்கும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்க, பரிசு எழுத போகணுங்க, கொஞ்சம் பயமாக இருக்குங்க, ஆம்பளை பையன் போல்டாக இருப்பாங்க, 4 பேரோட சேர்ந்து அரட்டடிச்சிட்டே போய் பரிசலிட்டு அரட்டடிச்சிட்டே வந்துடுவாங்க, அது பாஸ் ஆகிறமோ ஃபெயில் ஆகிறமோ 2வது. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை, முழு கவனத்தையும் படிப்பு படிப்புன்னு வீட்டிலேருந்து ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க, அப்புறம் பரிசலத பரப்ப தன் அறியாமல் ஒரு பயம் வருங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும், இப்படிப்பட்ட உணவு பதார்த்தங்களை, அதாவது நம்முடைய அச்சய லக்கணத்திற்கு போட்டித்திறன் எழுத போகிறோம் அப்படின்னா படிக்கிறோம், படித்த படிப்பு வரப்போகுது, அந்த தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணோம்ல, எழுதணும்ல, அதற்கு நம்மளோட உடல் அப்படிங்கிற அந்த உடம்புக்குள்ளே
அந்த உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கிடும் பொழுது நம்மளுக்கே ஒரு தைரியம் கிடைக்கும். எப்படி கர்ணன் இருந்தார், சூரியமான் என்ன கொடுத்தாரு, கவச குண்டலம் கொடுத்தாரு. கர்ணன் கவச குண்டலம் அணிஞ்சிருக்க வரைக்கும் அவரை யாரால ஜெயிக்க முடிஞ்சதா? முடியலைல்ல. அது வந்து ஒரு தைரியம், மனோதைரியம் அப்படின்னா சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சா ஏஎல்பி, ஏன்னா என்னுடைய ஏஎல்பி வந்து தனுசு சரிங்களா, அதனால் நான் எப்போ இதை ரெஃபர் பண்ணுவேன். இப்போ ஒரு ஆளுக்கு தனுசு ஏஎல்பி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனா இவங்க வந்து ஒரு ஆம்பளை பையங்க, கல்யாணம் ஆகிட்டார், குழந்தை சார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. நல்லா ஆண்மகனாக இருக்கார், தைரியமாக இருக்கார், நல்ல போல்டாக இருக்கார். ஆனால் குழந்தைக்கான முயற்சிகள் நிறையா நடந்துகிட்ருக்கு. அப்போனா இவர் என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு வந்து ஆண் தன்மை வீரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கர்ப்பப்பைக்கில் விந்து நீந்தி போகிற தன்மை, விந்தின் வளர்ச்சி இப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா, விந்தின் வேகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போனா இப்படிப்பட்ட ஆண் மகன்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, இப்போ உதாரணத்துக்கு தனுசு அட்சலக்கணத்தில் மூலம் ஒன்று இரண்டு அப்படி போதும் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து உணவில் என்ன செய்யணும் அப்படின்னா, தோரம் பருப்பும்பாங்க, அந்த தோரம் பருப்பு வச்சு நம்ம வந்து தோரம் பருப்பு சாம்பார் பருப்பு பருப்பால் செய்ய அப்படின்ற அனைத்து பதார்த்தங்களும் நம்ம வந்து நல்லா சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்குங்க சரிங்களா. இப்போ மூலம் மூன்று, மூலம் நாலு, அதுக்கப்புறம் போராடம் ஒன்று, போராடம் ரெண்டு பண்ணிச்சுக்கோங்களேன். நம்ம அந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்களே, உடம்பு நல்லா இருக்குமா உளுந்தங்களி சாப்பிடு, கருப்பு உளுந்த வேக வச்சு ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து போட்டு நம்ம உளுந்தம் பயிரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது சாப்பிட கிடையாதுங்க சரிங்களா, யாராவது கடலை விற்றாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இப்போ வந்து முளை கட்டின பயிர் கிடைக்குது, அப்படின்னா கருப்பு உளுந்து முளை கட்டின பயிரை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பையனை என்ன வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் தனுசு ஏழுப்பி இருக்காரு, குழந்தைக்கான முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட உணவு பதார்த்தங்களை அன்றாடம் எடுக்கும் பொழுதும் சரிங்களா. ஏன்னா இது வந்து சனி மாட வீடு, சனி அப்படின்னா புராதன மிக்க அப்படின்னு வந்துடும், எப்படி புராதன மிக்க பழைய அப்படின்னு வரும். அப்படின்னா இப்படிப்பட்ட உணவு பதார்த்தங்களை நம்ம எடுக்கும் பொழுது ஆண்மைத்தன் வந்து சூப்பராக இருக்குங்க, அதே தைரியமாக செய்வார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு போராடம் வந்து நாலு போதுங்க சரிங்களா, அது ஆமாம் போராடம் மூணு, போராடம் நாலு, புத்திராடம் ஒன்று போதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன செய்யணும்னா, நம்ம கடலை மிட்டாயி, நிலக்கடலை இப்படிப்பட்ட பதார்த்தங்களும், இளநீர் அடிக்கடி குடிக்கிறதும், தேன் சாப்பிட்றதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை கிடைக்குங்க சரிங்களா. இப்படி ஒவ்வொரு அட்சய லக்கணத்திற்கும் நம்ம எதை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப மேன்மை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம முதல்ல புரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு தக்க ஒரு உணவு பதார்த்தங்களை எடுக்கும் பொழுது சூப்பராக இருக்குங்க சரிங்களா. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை சரிங்களா, அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து இந்த தருணத்தை வந்து நான் பதிவிடுறேன் சரிங்களா. ஒரு மேலும் ஒரு உதாரணம் சொல்லுவோமே, இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா இது வந்து என் பையன், இது இது என்னுடைய இது சொல்லிட்டேன், வேற ஒரு ஆள் இது சொல்லணும்ல, இது என்னுடைய இளைய பையன் இது, இந்த ஏஎல்பி சரிங்களா. இந்த ஏஎல்பி ஒரு ஆளுக்கு போகுது சரிங்களா, அப்போனா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த அனைத்துலேயும் வெற்றி கிடைக்கணும் சரிங்களா, கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, இங்கே முதல்ல என்ன நட்சத்திரம் இயங்கும்னா சித்திரை மூன்று அப்படின்னு இயங்கும் சரிங்களா, மூன்று நாலு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி ஒன்று சுவாதி ரெண்டு, இப்படி இயங்கும் பொழுது ஒரு குதிரைக்கு ஒரு பலம் கொடுத்த பொருள்கள் அப்படின்னா கொள்ளும்பாங்க காணம்பாங்க சரிங்களா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேப்பைம்பாங்க, குட்டியாக இருக்கும் சிவப்பு கலரில். இப்படிப்பட்ட பழைய காலத்து புராதனமிக்க ஒரு உணவு பதார்த்தங்களை சாப்பிட்ணும் சரிங்களா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவாதி மூன்று சுவாதி நான்கு, அதுக்கப்புறம் விசாகம் ஒன்று விசாகம் ரெண்டு, இப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கருப்பு மொச்சன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உணவுல, இந்தியா பார்த்தீங்கன்னா மொச்சை பேரை வச்சு கொடுப்பாங்க, மொச்சைக்கொட்டை புளி குழம்பும்பாங்க, இப்படிப்பட்ட பொருள்களை சரிங்களா சாப்பிடும் பொழுது ஆண்மைத்தன்மையும் நல்லாயிருக்கும் வீரியத்தன்மை இருக்கும். ஒரு போட்டித்தரு ஒரு பையன் எழுத போனான்னா அவன் இதை சாப்பிடும் பொழுது அவனுக்கு வந்து அதீதமான ஆற்றல் கிடைக்கும், நம்மளை இதையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் கிடைக்கும், போட்டித்தரில் வெற்றி அடைய முடியும் சரிங்களா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகம் மூன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெயில் காலங்க எங்கள் ஊர் பக்கம் சரிங்களா, அப்போனா பலாப்பழ சீசன், அப்படின்னா பலாப்பழம் சாப்பிட்றது, பலாப்பழம் கொட்டையை என்ன செய்வாங்க எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா, பலாப்பழம் ஒன்று வாங்கி அறுப்போம், பலாப்பழத்தை சாப்பிடுச்சு அந்த குள்ளே ஒரு கொட்டை இருக்கும் பலா கொட்டைன்னு, அந்த பலா கொட்டையை காய வச்சு வேக வச்சு அவிச்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரிங்களா. அதே மாதிரி நாங்கள் சிறு பிள்ளையாக இருந்தப்போ பலா கொட்டைன்னு சொல்லியே தனியாக விற்பாங்க, இப்போ அப்படி கிடைக்குதான்னு தெரியல சரிங்களா. அப்போனா அப்படிப்பட்ட பலா கொட்டைகளை சாப்பிடும் பொழுதும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான சக்திகள் எனர்ஜிகள் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு
என்னுடைய பையன் வந்து இந்த துலாம் மக்கம்னு சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய பையனுக்கு வந்து விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போதுங்க, சரிங்களா. என் பையன் ரொம்ப தைரியமாக இருக்கணும். அப்போ நடந்து மச்சேனும் நம்ம குற்றாலம், நம்ம தென்காசி பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருக்குற்றாலம் பாங்க, குற்றாலநாதர், சரிங்களா. அந்த கோயிலில் பலா பழம் வந்து தலை விருட்சமாக இருக்குது, பலா மரம், சரிங்களா. அப்போனா இந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்தை இவன் வழிபாடு பண்ணும் பொழுது அதீதமான ஆற்றல் இருக்குங்க, சரிங்களா. இப்படி நம்ம வந்து உணவாகவும் எடுத்துக்கலாம், கோயில் சார்ந்த வழிபாடும் எடுத்துக்கலாம். பொதுவாக உணவாக எடுக்கும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ளே எனர்ஜி ஆகுது, பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு ஆப்பிள் சாப்பிட்டேங்க, என்னுடைய உடம்பு போய் செக் பண்ணோம், நான் நாளைக்கு போய் செக் பண்ணால் என்னோடய உடம்புல வந்து பாடி லெவல் வந்து எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா. நான் சாதாரணமாக ஒரு எளிய உணவு சாப்பிட்றேன், டயட்டில் இருக்கிற மாதிரி காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன், நைட்டு கொஞ்சம் போல் ஒரு பதார்த்தம் சாப்பிட்டு படுத்துறேன், உணவு வந்து நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா மறுநாள் என்னை செக் பண்ணால் என்னுடைய எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்குங்க. அப்போனா உணவு அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அந்த உணவு வந்து நமக்கு வந்து எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த மூன்றாம் பாகம் அப்படிங்கிறது தக்க ஒரு பொருள்களை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய அனைத்து விஷயங்களும் வெற்றி அடைய முடியும், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு இந்த மூன்றாம் பாகமானது வந்து அட்சய லக்னத்துக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது நல்ல அமைப்பில் இருந்தால் நம்ம உணவு பதார்த்தங்களை சாப்பிடும் பொழுது நம்மளால நல்லபடியாக பூஸ்டர் பண்ணிடும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த மூன்றாம் பாகம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து வெற்றி அடைய முடியும், சரிங்களா. கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும், ஆனால் ஜெயிக்க முடியும், காலதாமதமாகி ஜெயிக்கிறது, சரிங்களா. அப்போனா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை நம்மளுடைய வயதின் லக்னம் என்ன அப்படின்னு தெரியணும். பிறப்பின் லக்னம், வயதின் லக்னம், இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தக்க ஒரு போட்டி தேர்வுனா மூன்றாம் இடம் பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மூன்றாம் இடம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதற்கான ஒரு வழிபாட்டு முறைகளையோ இல்லை உணவு பதார்த்தங்களையோ அதை நம்ம சாப்பிடணுமா தானம் கொடுக்கணுமா என்ன செய்யணும் அப்படிங்கிற நுட்பம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றி தான் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் பதிவிடுறேன். இப்படி எளிய முறை ஜோடமாக இருப்பது நம்முடைய ALP அப்படிங்கிற அட்சலக்கண பத்திரி ஜோட முறை அப்படிங்கிறதையும் நம்ம ஆசிரியர் உயர்ந்து இருப்பது நம்ம தெரியாதோம் அவர் வழிநடத்தல் அனைத்து முதலமைக்கு நன்றி சொல்கிறோம். நம்மளுடைய சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.